தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்படும் எதிர்ப்பு தெரிவித்து ராமநாதபுரம் பாம்பனில் தற்பொழுது மீனவர்கள் கடலில் இறங்கியும் பாலத்தின் மேல் அமர்ந்தும் போராட்டம் நடத்தி வருகின்றனர். அதனை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். கைது செய்யப்பட்ட மீனவர்களையும் படகுகளையும் விடுவிக்க கோரி பாம்பன் பகுதியில் தற்பொழுது மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரம் செய்தியாளர் மதன் வழங்க கேட்கலாம். மதன், கூடுதல் கள தகவலை பதிவு செய்யலாம். நிச்சயமாக ராம்குமார், அதாவது எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக பாம்பன் பகுதியை சேர்ந்த நான்கு நாட்டு படகு மற்றும் 25 மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்ததை கண்டித்து பாம்பன் நாட்டு படகு மீனவர்கள் பாம்பன் வடக்கு கடலில் இறங்கியும் தற்போது பாம்பன் பாலத்தில் சாலையை மறைத்து அமர்ந்தும் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து தற்போது கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது பாம்பன் வடக்கு மீன்பிடி துறைமுகத்திலிருந்து நேற்று சுமார் 300 மேற்பட்ட நாட்டு படகுகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். இந்த நிலையில் கடலுக்கு சென்ற மீனவர்களை இலங்கை நெடுந்தீவு பகுதியில் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி 4 நாட்டு படகுகளை மற்றும் 25 மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்து காங்கேசன் கடற்படை முகாமிற்கு கொண்டு சென்று விசாரணை நடத்தி வருகிறது. இலங்கை கடற்படை பாம்பன் பகுதியை சேர்ந்த நாட்டு படகு மீனவர்கள் மற்றும் படகை கைது செய்ததை கண்டித்து பாம்பன் நாட்டு படகு மீனவர்கள் சுமார் 300 மேற்பட்டோர் பாம்பன் கடலில் இறங்கி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முதற்கட்டமாக ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து சாலையில் கோஷமிட்டவாறு ராமேஸ்வரம் மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள பாம்பன் பாலத்தில் நடுவே அமர்ந்து திடீரென கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் பாம்பன் பாலத்தின் இருபுறத்திலும் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. மேலும் மீனவர்கள் தெரிவிக்கும் பொழுது ராமேஸ்வரம் கடற்கரை மிகவும் குறுகிய கடற்கரை. இந்த கடற்கரையிலிருந்து மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லும் பொழுது இலங்கை கடற்படை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி படகுகளை கைது செய்வது மீனவர்களை சிறைபிடிப்பது தொடர் வாடிக்கை நிகழ்வாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் பாம்பன் பகுதியைச் சேர்ந்த 25 மீனவர்களையும் 4 நாட்டு படகையும் இலங்கை கடற்படை தற்போது கைது செய்துள்ளது. இந்த கைது நடவடிக்கையை கண்டித்து பல்வேறு கட்ட போராட்டங்களை பாம்பன் மீனவர்கள் முன்னெடுத்துள்ளதாகவும் உடனடியாக இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களின் விசைப்படகு மற்றும் நாட்டு படகுகளை உடனடியாக விடுதலை செய்ய வலியுறுத்தி பாம்பனில் தற்போது மீனவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் இருபுறங்களிலும் போக்குவரத்து நெரிசல்கள் ஏற்பட்டு தற்போது பாம்பன் பகுதியை பதட்டமான சூழ்நிலையில் காணப்படுகிறது. தற்போது மீனவர்களின் அதாவது பிடிபட்ட மீனவர்களின் உறவினர்கள் பாம்பன் சாலை பாலத்தில் மண்டியிட்டவாறு தற்போது தங்களது மீனவர்களையும் படகுகளையும் விடுதலை செய்ய கோரி கோரிக்கை விடுத்து வருகின்றனர். மேலும் தற்போது ராமேஸ்வரம் துணை காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் தற்போது மீனவர்களிடம் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார். ராம்குமார், இலங்கை கடற்படையை கண்டித்து ராமநாதபுரம் பாம்பனில் மீனவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். தகவலை பதிவு செய்தமைக்கு நன்றி மதன்.